கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலத்தின் மூலம் விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் விண்வெளி நிலையத்தில் கடந்த 6 மாதங்களாக தங்கியிருந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகின்றனர். முதலில் ஒரு வாரம்தான் விண்வெளியில் ஆராய்ச்சி என திட்டமிட்டிருந்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக 6 மாதங்கள் கடந்து அவர்கள் அங்கேயே இருக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் இவர்களை பூமிக்கு மீண்டும் கூட்டி வர கடந்த அக்டோபர் மாதம் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலமானது விண்வெளி வீரரான அலெக்சாண்டர் கோர்பனோவுடன் விண்வெளி நிலையம் சென்றது. மீண்டும் இவர்களுடன் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் வருகின்ற பிப்ரவரி மாதம் பூமி திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே விண்வெளியில் தங்கியுள்ள சுனிதாவின் உடல்நிலை பாதிப்படைந்துள்ளது என்று வதந்தி பரவியது. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்த சுனிதா தான் நலமுடன் இருப்பதாகவும் அதே உடல் எடையுடன் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இது இப்படி இருக்க கடந்த 2 வாரங்களுக்கு முன் விண்வெளி நிலையத்தில் இருக்கும் வீரர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கடந்த வாரம் ரஷ்யாவின் சோயூஸ் 2.1B என்ற விண்கலத்தின் மூலம் MS-29N என்ற சரக்கு விண்கலம் ஒன்று விண்வெளி நிலையத்திற்கு சென்றது. அங்கு விண்வெளி நிலையமானது மிகுந்த துர்நாற்றம் வீசுவதாகவும் விண்வெளி நிலையத்தில் கசிவு இருப்பதாகவும் கவலையை வெளியிட்டது. இதனையடுத்து விண்வெளி நிலையத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் ஏர் ஸ்கிரப்பிங் உதவியுடன் விண்வெளி நிலையத்தை சுத்தம் செய்ததாகவும் அதனால் தற்போது விண்வெளி நிலையத்தில் துர்நாற்றம் இல்லை என்ற தகவலும் வெளியாகியது. இதனிடையே கடந்த புதன்கிழமையன்று தனது சொந்த ஊரான மாசசூசெட்ஸின் நிதாமில் தன்னுடைய பெயரில் செயல்பட்டு வரும் உள்ள தொடக்கப்பள்ளி மாணவர்களிடையே விஷுவலாக பேசிய சுனிதா வில்லியம்ஸ், விண்வெளியில் வாழ்வது ரொம்ப வேடிக்கையானது, நான் இங்கு இருப்பதை மிகவும் விரும்புகிறேன் என்று கூறியவர், விண்வெளிக்கு வரும்பொழுது அளவுடன் சாப்பிட்டதாகவும் தற்போது 3 வேளையும் சாப்பிடுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் தினமும் 2 மணி நேர உடற்பயிற்சியை விடாமுயற்சியுடன் செய்வதாகவும் மாணவர்களிடையே பேசியுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ், பைனாப்பிள் ஜூஸை விண்வெளியில் தாங்கள் எப்படி சாப்பிடுகிறோம் என்று அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக டெமோ காட்டினார். அதாவது சில்வர் பையில் அடைக்கப்பட்டிருக்கும் பைனாப்பிள் ஜூஸை அழுத்துகிறார். அது ஒரு துளியாக வெளிவந்து மிதக்கிறது. அதை வாயால் பிடித்து சாப்பிடுகிறார். இந்த வீடியோவானது தற்பொழுது வைரலாகி வருகிறது. ஒரு ஜூஸ் சாப்பிடுவதற்கே இத்தனை சங்கடமா? அப்படி என்றால் இது போன்ற பல பிரச்சனைகளை தினமும் விண்வெளி வீரர்கள் சந்தித்து வருகிறார்களே என்றே தோன்றுகிறது. அதனால் விண்வெளி நிலையத்தில் வாழ்ந்து வரும் வீரர்களுக்கு ஒரு கிளாப் செய்வதுடன் அவர்கள் பத்திரமாக பூமிக்கு வர வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணமாக உள்ளது.